இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் சார் நடத்தின லைவ் கான்சர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் நடந்தது. அதுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. பார்த்திபன் சாரும் வந்து பார்த்திங்கன்னா, டேரக்டர் பார்த்திபன் சாரும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணி ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் என்னென்ன விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். 2 hours பிஃபோர் வந்து அவர் வந்து ஒரு ட்விட் வந்து போட்டிருக்காரு. அந்த ட்விட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தலாம். அன்றைக்கி நைட்டே வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில். லைக் நிறைய பேர் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக முடியாமல் அந்த நிறைய பேர் வந்து கூட்டத்தில் மாட்டிட்டு வந்து பார்த்திங்க கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ரீஃபண்டை வந்து பெறலாம். அவரின் மென்மையான மனமும் மேன்மையான குணமும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு. அண்ட் தென் பார்த்திபன் சார் எடுக்கிற புது படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்மிடி பூண்டியில் இருக்கிற ஏஆர் ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோவில் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அவரோட மேனேஜரை கூப்பிட்டு, லைக் ஸ்டுடியோவில் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது, எனக்கு பிடிச்ச ஒரு கிரியேட்டர் வந்து பார்த்திபன் சார், அவர் இந்த படப்பிடிப்பை முடிகிற வரையும் அவர் கூட இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எந்த வித பிரச்சனையும் வராமல் சுமூகமாக முடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எனக்கு ராஜ மரியாதையே கிடைச்சது அப்படின்ற மாதிரி அந்த ட்விட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அவர் சம்மந்தப்படாத ஒரு விஷயத்திலே வந்து அவர் இவ்வளோ வந்து கவனம் கொள்றாரு அப்படின்னா, லைக் அவர் சம்மந்தப்பட்ட இந்த பர்டிகுலர் மியூசிக் கான்டெஸ்ட் லைவ் கான்டெஸ்ட்ல அவர் இந்த பிரச்சனையை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே மனம் உடைந்து போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இனிமேல் இன்னும் கவனம் கொள்வார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு, நான் மட்டுமல்ல திரையுலகமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு துணை நிற்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் அவரோட மியூசிக்கை இன்னும் நம்ம கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டின்னு சொல்லிட்டு அந்த ட்விட்டை வந்து முடிச்சிருப்பாரு. இந்த இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஆர்கனைசர்ஸ்னால வந்திருக்கா இல்லை மக்கள்னால வந்ததா? ஏன்னா நிறைய ஃபோட்டோஸில் பார்க்குறப்ப லைக் நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர் தான் ஒரு பீப்புளுக்கு வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க, பட் ஒரே பர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் சேர்ஸில் போட்டு ஒரு சேராக வந்து உட்காந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ மேபி அதனால் கூட சேர் பற்றாக்குறை ஏற்பட்டு உள்ளே விடாமல் போறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. சோ இந்த விஷயம் மக்களால நடந்ததா இல்ல ஆர்கனைசர்ஸால நடந்ததா இல்ல இவங்க ரெண்டு பேர்னால நடந்ததான்றது வந்து நமக்கே வந்து ஒரு குழப்பமா இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சோ தட் ஆர்கனைசர்ஸ் வந்து ஒரு சில பேட்டிகள் வந்து கொடுத்திருக்காங்க, அதை பாக்குறப்ப நமக்கு இன்னும் வந்து கிளாரிட்டி கிடைக்கும் நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் சார் சைடும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அது எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அந்த இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.